நமஸ்காரம் டு ஆல். இன்னைக்கு நம்ம ஆக்சுவலி அலங்காரம் பண்றதுக்கு முன்னாடி அலங்காரத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்துடலாம். பார்த்துட்டு தென் அலங்காரம் எப்படி பண்றது. சி, அலங்காரம் இஸ் வெரைட்டி டைப் ஆஃப் அலங்காரம் நமக்கு வந்து இருக்கு. பிகாஸ் கோவில்ல ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க, வீடுகள்ல ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க, அட் சேம் டைம் சைவாஸ் ஃபார்மேட்ல ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க, வைஷ்ணவாஸ் ஃபார்மேட்ல, சாக்தா ஃபார்மேட்ல, ஒத்துக்கு ஒரு விதமானதான அலங்கார கிரியா வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம பேசிக்கா எல்லாத்துலயும் என்ன ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்களோ, அது சைவமாட்டம், வைஷ்ணவமாட்டம், சாக்தமாட்டம், கௌமாரமாகட்டும், சௌர என்ன எல்லாத்தையும் பேசிக்கா எந்த ஒரு அலங்காரம் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்களோ, வில் யூஸ் தட் ஃபார்மேட். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து கம்பல்சரி ஒரு ஒரு பகவத் விக்கிரகம் தேவை. லைக் ஒரு அது வாட் எவர், அது விநாயகா, சிவா, ஆர் விஷ்ணு, வாட் எவர், இந்த மாதிரி ஒரு 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 விக்கிரகம் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ஒரு ஒரு டைட்டி ஒன்று, இந்த மாதிரி ஒரு டைட்டி நமக்கு தேவைப்படுது. அண்ட் ஸோ சம் அப்புறம் கொஞ்சம் ஜுவல்ஸ், நகைகள், சில சில நகைகள்லாம் நமக்கு தேவைப்படும் அந்த டைட்டிக்கு போடுறதுக்கான குட்டி குட்டி நகைகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி ஜுவல்ஸ், இந்த மாதிரி திருவாபரணங்கள்லாம் நமக்கு வந்து ஆக்சுவலி தேவைப்படும் அலங்காரம் அப்படின்னு பார்க்க போனோம்னா. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நம்ம அலங்காரம் பண்ண போறோம் அப்படின்னா வி ஹாவ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த அலங்காரம் பண்ண போறோம் அப்படின்னா யாருக்கு பண்ண போறோம், சுவாமிக்கு பண்ண போறோம் இல்லையா. ஸோ சுவாமிக்கு பண்ண போறோம் அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த சுவாமிக்கு வந்து துணி போட்டு கட்டுவோம், நகை போட்டு கட்டுவோம், ஒரு குச்சி வச்சு கட்டுவோம், இவ்வளோ வேலைகள் வந்து அந்த விக்கிரகத்துக்கு மேல வந்து நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சுவாமி ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் அலங்காரமே பண்றோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படின்னும்போது நம்ம அவரை கஷ்டப்படுத்துறோம் இல்லையா. ஸோ கஷ்டப்படுத்துறதுனால அவர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஜஸ்ட் லைக் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு சமித்தருடனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிரியா உண்டு. அதாவது நான் உன்னை அழகுபடுத்துறதுக்காக அலங்காரம் பண்றேன், என்னை வந்து நான் பண்ணும்போது ஏற்படக்கூடியதான வழிகள் இதெல்லாம் நீ வந்து எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கிற அக்ஷுக்கு, என்ன நீ என்னை வந்து அதெல்லாம் நீ பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட நம்ம கேட்கக்கூடியதான ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறமா சம் வஸ்திராஸ், கொஞ்சம் வஸ்திரங்கள் தேவைப்படும் சுவாமிக்கு. என்னென்ன ஜுவல்ஸ்லாம் நம்ம சார்த்த போறோம் அப்படிங்கிற வஸ்திரங்கள் நமக்கு தேவைப்படும். அது இதர் வந்து ஒரு சாரியா இருக்கலாம், ஒரு பிளவுஸ் பிட்டா இருக்கலாம், ஒரு பார்டரா இருக்கலாம், ஒரு இதில் அது அவங்க அவங்களுடையதான டிபெண்ட் அப்பான் த டெய்டி சைஸ், ஏதோ ஒரு வஸ்திரம், ஏதோ ஒன்று சம்திங் அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் செகண்ட் திங் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நூல், ஒரு பிளாக் கலர் நூல் ஆகட்டும், த்ரெட், அதாவது பிளாக் கலர் நூல், ஆர் இதில் நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஓரியன்டான கலரில் வந்து த்ரெட்ஸ் நம்ம வச்சுக்கிறது நமக்கு சேஃப்டிக்கு நல்லது. அண்ட் செகண்ட் திங்க், ஒரு சின்ன குச்சி, நீங்கள் டெய்டியை பொறுத்து டெய்டிக்கு தேவையானதான ஒரு சின்ன சைஸ் குச்சி. ஒரு இப்போ டெய்டி இப்படி இருக்கு அப்படின்னா, அந்த இப்ப ஒரு டைட் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த டைட்டில இப்படி கட்டுற மாதிரி ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஒரு குச்சி ஒண்ணு, இவ்வளவு சைஸ்க்கு நம்ம டைட்டியோட சைஸை பொறுத்து நமக்கு வந்து ஒரு சின்ன குச்சி, அப்படி இல்லைன்னா ஒரு கம்பி ஏதாச்சும் ஒண்ணு. நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா தீபாவளிக்கு நம்ம எல்லாம் வந்து கம்பி மத்தாப்பு சுத்துவோம். அந்த கம்பி மத்தாப்பு எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கம்பி இருக்கும் இல்லையா, அதை நல்லா கிளீன் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம், அந்த கம்பி கூட வச்சுக்கலாம். முடிஞ்ச மட்டும் சுவாமியோட அலங்காரத்துல பிளாஸ்டிக் இஷ்யூஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஐட்டம்ஸை யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணணும். ஆக்சுவலி அலங்காரமே எதுக்கு பண்றோம் அப்படின்னா, பேசிக்லி சுவாமி வந்து ரொம்ப அழகானவர், அது இதர பெருமாளாட்டும் சிவனாட்டும் வாட்டவர், அவங்க ரொம்ப அழகானவங்க. ஸோ அந்த அழகு, அந்த அழகு வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு கண்டுபட்டுடும். அந்த அழகை பார்த்து நம்ம மயங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த அழகை குறைக்கிறதுக்காக தான் அலங்காரமே பண்றது. அந்த அழகை நம்ம கம்மி பண்ணணுங்கிறதுக்காக தான் அதை புதுசா வஸ்திரம் சாத்துறதாட்டும், அது மேல நகைகள், திருவாபரணம் சாத்துறதாட்டும், இதெல்லாம் சாத்தி மேல 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 அதை மறைக்கிறதுக்கு காரணமே அவங்க அழகை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் ஆனா எப்படி ஒரு கரண்ட்டை தொட்டவங்க இன்னொரு கரண்ட் அதை தொட்டவங்களை போய் தொடும் போது நமக்கு ஷாக் அடிக்குமோ, அட் சேம் அவர் அழகானவர், அதனால அவரோட சில வஸ்துக்கள் சேர சேர அந்த பொருளும் அழகாகி அவர் இன்னும் கொஞ்சம் அழகாயிடுறாரு. ஆக்சுவலி அவர் அழகை கம்மி பண்றதுக்கு தான் அலங்காரமே நம்ம பண்றோம். பட் இருந்தாலும் அவரோட சேரும்போது அந்த பொருட்கள் மறுபடியும் அழகா மாறி இன்னும் கொஞ்சம் அழகா அவரை எடுத்து கொடுத்துருது. ஸோ அதனால நம்ம அழகுபடுத்துறதுக்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் பேசிக் நீட்ஸ் ஆஃப் அலங்காரம். ஒரு ஒரு கம்பி, அப்புறம் ஒரு புஷ்ப மாளிகை, ஏதாச்சும் புஷ்ப மாலைகள் இருந்தா அந்த மாதிரி மாலைகள் ஆகட்டும், வஸ்திரங்கள் ஆகட்டும், சின்ன சின்ன வஸ்திரங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிறது, அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் சுவாமியோடைய டெய்டி, அது சைஸ் பேஸ்ட் ஆன் டெய்டி, இதெல்லாம் அப்புறம் நம்ம முதல்ல வந்து சுவாமி கிட்ட வந்து
எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல நம்ம அவர்கிட்ட சமி தரணும்னு கேட்க போறோம் இல்லையா. இந்த மாதிரி வந்து நான் உனக்கு கட்ட போறேன், கயிறு போட்டு கட்ட போறேன், குச்சி போட்டு கட்ட போறேன், என்னை வந்து மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கணும். இந்த அலங்காரங்கள்ல நார்மல் மாலை சாத்துப்படி அலங்காரம் இருக்கு, வஸ்திர சாத்துப்படி அலங்காரம் இருக்கு, சந்தன அலங்காரம், அப்புறம் விபூதி அலங்காரம், அந்த மாதிரி பல அலங்காரங்கள் இருக்குது. நமக்கு எந்த அலங்காரம் வேணுமோ வில் யூஸ் இட் தட் அலங்காரம், அவ்வளவுதான். அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்க போனோம் அப்படின்னா, அலங்காரம் பண்ணும்பொழுது கம்பல்சரி நம்ம மேல நம்மளோட ட்ரெஸ் போட்டு நிற்க கூடாது. ஃபர்ஸ்ட் திங், வென்எவர் யூ டு த பூஜா, நம்ம வந்து பூஜா பண்ணும்போது ட்ரெஸ் போட்டு நிற்க மாட்டோம் இல்லையா. தட் சேம் தான் சுவாமியை தொட்டு நம்ம ஆராதனம் பண்ணும்பொழுதோ, சுவாமியை தொட்டு அவருக்கு அலங்காராதி கிரியைகள் எல்லாம் பண்ணும்பொழுதோ நம்ம மேல வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் திங். அதே மாதிரி வேஷ்டி கட்டின்னு இருக்கணும். அந்த வேஷ்டி கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு வேஷ்டியா இருக்கும், வெறும் வேஷ்டி மட்டும் கட்டின்னு இருக்கக்கூடாது, அதோட இன்னொரு துண்டும் சேர்த்து கட்டின்னு இருக்கணும். எப்பவுமே ரெண்டு வஸ்திரம் நம்ம உடம்புல இருக்கணும் சுவாமியை தொட்டு அலங்காரம் பண்ணும்போது. ஆகம விதிப்படியும் ஒரு வஸ்திரத்தோட தேவதா காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒரு வஸ்திரத்தோட எப்பயுமே வெறும் வேஷ்டி மட்டும் கட்டிட்டு எல்லாம் ஆராதனம் எல்லாம் பண்ணக்கூடாது, பூஜை எல்லாம் பண்ணக்கூடாது. எப்பவுமே ரெண்டு துணி நம்ம கையில இருக்கணும், ஒன்னும் வேஷ்டியா கட்டின்னு இருக்கணும், இன்னொன்னு அது மேல ஒரு துண்டாவோ இல்ல இந்த மாதிரி மேல ஒரு துண்டாவோ போட்டு இருக்கணும். முடிஞ்ச மட்டும் மேல துண்டு போடுறத தவிர்த்துடலாம். ஏன்னா சுவாமிக்கு பண்ணும்பொழுது இடுப்புக்கு மேல எதுவும் இல்லாம பாத்துக்கணும், அவருக்கு வந்து மரியாதை நிமித்தமா இதெல்லாம் நம்ம பண்ற விஷயங்கள் உண்டு சரியா. இதெல்லாம் பேசிக் நீட்ஸ். சோ இந்த மாதிரி நமக்கு ஒரு வஸ்திரம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அலங்காரத்துக்குன்னு போது, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு வஸ்திரம், அது டிபெண்ட் அப்பான் ஒரு டைட்டி சைஸ், இந்த மாதிரி ஒரு வஸ்திரம், அந்த மாதிரி இந்த மாதிரி கலர் கலரா உங்களுக்கு எந்த கலர்ல வேணுமோ அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி டைட்டிஸ்க்கு தேவைப்பட்டதுன்னா இதெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா, லைக் நார்மல் பிளவுஸ் பிட் நமக்கு வந்து கடைகள்ல வாங்குவோம் இல்லையா, ரெடிமேட் சென்டர்ஸ்ல போய் நார்மல் பிளவுஸ் பிட் வாங்குவோம். ஸோ அதுலயே நமக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம வாங்கி நம்ம டைட்டிஸ்க்கு தேவையான அளவு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்ப வந்து ஆக்சுவலி இது வந்து கட் பண்ணி நாங்க வந்து ஓவர்லாப் பண்ணி வச்சிருக்கோம், ஸோ அது பிரிஞ்சுக்காம இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி நீங்க முக்காவாசி துணிகள் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ லைக் இப்ப சுவாமிக்கு ஸ்வெட்டர் குல்லா எல்லாம் பண்ணுவோம். இப்ப வைஷ்ணவா ஸ்டைல்ல இந்த மார்கழி மாசம் எல்லாம் வந்ததுன்னா பெருமாளுக்கு ஸ்வெட்டர் குல்லா எல்லாம் போட்டு விடுவோம் குளிருக்காக, இந்த மார்கழி தை சீசன்ல எல்லாம். அப்ப அப்படி இருக்கும்பொழுது அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி தான் போட்டானோம். சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த விஷயத்த நம்ம வந்து விளக்கிக்கலாம். மத்தபடி வந்து நார்மல் யூசேஜ்க்கு நம்ம அது பண்ணணுங்கிற அவசியம் இல்ல சரிங்களா. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு திருவாபரணம், அது டிபெண்ட் அப்பான் ஒரு டெய்டி சைஸ், இந்த மாதிரி ஒரு எதனா ஜுவல்ஸ் உங்க கையில இருக்கக்கூடியதான ஜுவல்ஸ், இல்லைன்னா நீங்க அலங்காரம் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா ஷாப்ஸ்ல நிறைய கிடைக்குது. இந்த மாதிரி ஷாப்ஸ்ல நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன டெய்டிஸ்க்குன்னு தேவையான ஆபரணம் எல்லாம் குட்டி குட்டியா அந்த மாதிரி நிறைய கிடைக்குது, அதெல்லாம் வில் யூஸ் இட். இல்ல எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஜஸ்ட் வஸ்திரம் மட்டும் கட்டினா போதும், அதெல்லாம் பண்ணனாலும் ஓகே ஃபைன். இன்னைக்கு ஜஸ்ட் லைக் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எப்படி பேசிக்கா எப்படி வஸ்திரம் கட்டுறது, ஒரு சுவாமிக்கு பேசிக்கா எப்படி வஸ்திரம் கட்டுறது அப்படிங்கறத மட்டும் நான் வந்து சொல்லி காட்டுறேன். எப்படி ரொம்ப பேஸா எப்படி வஸ்திரம் கட்டணும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லி காட்டுறேன். அது அம்பாலாட்டும் ஆர் மேல் காட் ஆர் ஃபீமேல் காட் வாட் எவர், அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு சொல்லி காட்டிடுறேன். பேசிக் மூர்த்தி. இப்போ அந்த முருகருக்கு கூட நீங்க கையில வேல் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த வேல் ரிமூவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. அலங்காரம் பண்ணுங்க, நன்றி, ரிமூவ் பண்ணிடுங்க. எப்பயுமே அலங்காரம் பண்ணும்போது கமிட்டேஷன்ஸ் இல்லாம பண்ணணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு டெய்டி இருக்குன்னு வச்சுப்போமே, திஸ் இஸ் சிவா ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஒரு வஸ்திரம் இருக்கு, ஒரு பெரிய ஒரு நீட் வஸ்திரம் வச்சிருக்கேன் நானு. வஸ்திரம் கணக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ டெய்டி இப்படி இருக்காருன்னா, இவர் வந்து ஒரு ஃபீட் இருக்காரு, ஆக்சுவலி ஒரு ஃபீட் இந்த டெய்டியோடையதான அளவு. நம்ம ஜென்ரலா நார்மல் அலங்காரம் பண்றதுக்கு அந்த டெய்டியோடையதான டபுள் சைடு எடுத்துக்கணும் அலங்கார ட்ரெஸ். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ட்ரெஸ் மடிச்சோன்னா ஒரு ஃபீட் வரும், இல்ல அப்படியே விட்டா ரெண்டு ஃபீட் வரும்.
ரொம்ப பெருசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது நீங்க அலங்காரம் பண்ண பண்ண கத்துப்பீங்க, எப்படி அதெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் எங்க எப்படி சொருகணும் அப்படிங்கறத கத்துப்பீங்க. பட் பேசிக்கா பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீட் மூர்த்திக்கு அட்லீஸ்ட் 2 feet ட்ரெஸ் நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரியா, இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, டி சென்டரா ட்ரெஸ் வந்து இப்படி ரெண்டா மடிச்சுக்கணும், மடிச்சு சென்டர் பாயிண்ட எடுத்துக்கணும், சென்டர் பாயிண்ட நல்லா மடிச்சு அந்த இடத்த நமக்கு நினைவுபடுத்துறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஒரு மடிப்பு மடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு இருக்கும் போது இந்த கோடு வருது இல்லையா, இந்த கோடு வரும்போது நமக்கு தெரியும் இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது தெரியும். இந்த சென்டர் பாயிண்ட சுவாமியுடையதான சென்டர் பார்ட், இந்த சென்டர் பார்ட்ல முதுகு பகுதிக்கு மேல இப்படி வச்சிடணும். சரியா, இப்படி சென்டர் பாயிண்ட் இப்படி முதுகு பகுதிக்கு மேல நீங்க இப்படி வந்து வச்சிடணும். வச்சுட்டு வச்சீங்க அப்படின்னா இப்படி எடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஜாயிண்டும் இப்படி நேரா ஒரே மாதிரி ஈவனா வரா மாதிரி வச்சுக்கணும். அப்படி ஈவனா வரா மாதிரி வச்சீங்கன்னா தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ரெண்டு சைட்ல வெள்ளோட்டம்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து அங்கவஸ்திரம் மாதிரி நம்மால வந்து போட முடியும். கிளாத் பெருசா இருந்தா, சின்னதா இருந்தா போட முடியாது, பெருசா இருந்தா போடலாம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வில் யூஸ் திஸ் 5 fingers. தேஜு நான் சொல்றத கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. சரியா, ஃபர்ஸ்ட் நான் எப்படின்னு சொல்லித்தரேன், நீங்க பார்த்துட்டு பொறுமையா ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லி கொடுக்கும்போது ட்ரை பண்ணீங்கன்னா புரியாது. இப்போ இந்த 5 fingers இருக்கா, 5 fingers இந்த 3 fingers யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த 3 fingers யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்படி ஜஸ்ட் லைக் மடிக்க போறோம். இந்த வஸ்திரத்தை மேலே எங்கேயும் இப்படி மடிக்க போறோம், இப்படி பிடிக்க போறோம். பிடிச்சிட்டு இதை இந்த கார்னர் கொண்டு போறோம். ஆச்சா, அதே போல இந்த பக்கம் இந்த கைக்கு கீழே, இந்த கைக்கு கீழே ரெண்டு பக்கம் பண்ணிட்டு இந்த கையில கொண்டாந்து இதை எப்படி போட்டுட்டோம் அப்படின்னா, இட் இஸ் லைக் வேஷ்டி அண்ட் அங்கவஸ்திரம் எல்லாமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மேல ஒரு துண்டோட சுவாமி வந்து வேஷ்டி அண்ட் அங்கவஸ்திரம் போட்டுட்டு இருக்க மாதிரி இருப்பார். கீழே பார்த்தோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடணும், ஒரு வேஷ்டி கட்டிட்டு இருக்க மாதிரி. இந்த கிளாத்தே ஒரு பார்டர் வச்ச கிளாத்தா இருந்தது, நல்ல பார்டர் இருக்கக்கூடிய கிளாத்தா இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல பார்டர் வந்துடும், பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும், கொஞ்சம் பிரிட்டியா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த பார்டர்ஸ் எல்லாம் இங்க வந்துருக்குன்னா, இதுக்கு மேல நமக்கு சௌரியம் தேவைப்பட்டதுன்னா, இட் இஸ் எனஃப். டெய்லி ஆராதனத்துக்கு, டெய்லி அபிஷேகம் பண்றது, டெய்லியும் திருவாராதனம் பண்ணும்போது வஸ்திரம் சாத்துறதுக்கு இந்த மாதிரி வஸ்திரங்கள் சாத்தனா இஸ் எனஃப், அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப பெருசு கிராண்டியராவோ இல்ல ரொம்ப வேலை எடுக்கக்கூடிய விஷயங்களோ கிடையாது. இதே வஸ்திரத்தை இப்படி மடிச்சு விட்டோம் அப்படின்னா, இதுக்கு பேரு இதே மாதிரி இப்படி மடிச்சு விட்டுட்டோம், இப்படி நார்மலா இப்படியே இருக்குது இந்த வஸ்திரம் அப்படின்னா, இந்த ஸ்டைலுக்கு பேரு வந்து காஞ்சிபுரம் ஸ்டைல்னு பேர். ஆக்சுவலி இந்த அலங்காரத்துல காஞ்சிபுரம் அலங்காரம், திருவண்ணாமலை அலங்காரம், அப்புறம் வந்து திருமலையில ஒரு ஸ்டைல் ஆஃப் அலங்காரம், மதுரையில ஒரு ஸ்டைல் ஆஃப் அலங்காரம், இந்த மாதிரி எல்லாம் உண்டு. இப்ப காஞ்சிபுரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வரதராஜருக்கு ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க, ஏகாம்பரநாதருக்கு ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க, காமாட்சிக்கு ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க. இங்க காஞ்சிபுரம் ஸ்டைல்ல பார்த்தோம்னா போத் மோஸ்ட் ஆஃப் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னா, கொம்பு கட்டியிருக்க மாட்டாங்க. அதாவது சுவாமியோடதான விக்கிரகம் மேல வந்து பொதுவா கொம்பு கட்டுறது, இந்த குச்சி கட்டுறது அதெல்லாம் பொதுவான இருக்காது, நிறைய இருக்காது, மோஸ்ட் ஆஃப் இருக்காது, ரொம்ப ரேர் தான் இந்த கொம்பு கட்டுறது குச்சி கட்டுறது. ஏன்னா சுவாமி வந்து எல்லாமே இங்க இருக்க மூர்த்தங்கள் எல்லாமே ரொம்ப பழைய விக்கிரகங்கள் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப ஸ்டெயின் கொடுக்க கூடாதுங்கிறதுனால இந்த கொம்பு கட்டுறது அதெல்லாம் இருக்காது. இப்ப திருவண்ணாமலை எல்லாம் போனோன்னா சுவாமி எவ்வளவு பெருசா இருக்காரோ அதை விட வந்து மாலைகள்லாம் ரொம்ப பெருசு பெருசா சாத்துவாங்க, அரைப்படி மாலை, ஒருப்படி மாலை, இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய மாலை எல்லாம் சாத்துவாங்க. காஞ்சிபுரத்துலயும் சாத்துவாங்க, ஏகாம்பரநாதருக்கு பெரிய பெரிய மாலை எல்லாம் சாத்துவாங்க. ஆனாலும் அது சுவாமி மேலேயே நிக்காது. சுவாமி இப்படி இருக்காருன்னா அந்த ரெண்டு மாலையும் சுவாமிக்கு மேல இப்படிதான் வருமே தவிர்த்து சுவாமி மேல இப்படி வராது மாலை. சோ அந்த மாதிரி ட்ரிக்கியா சாத்துவாங்க இந்த ஊர்ல. சோ அந்த மாதிரி வஸ்திரம் சாத்துறதுக்குமே ஒரு ஸ்டைல் உண்டு. இந்த மாதிரி இப்படி விட்டுட்டோம், நார்மலா இப்படியே விட்டுட்டோம், இப்படி தொங்குறது வஸ்திரம் அப்படின்னா, இதுக்கு பேரு காஞ்சிபுரம் பாணின்னு பேரு. காஞ்சிபுரத்துல பொதுவா எங்க காஞ்சிபுரத்துல தேவ வரதராஜ பெருமாள் ஆகட்டும், எல்லா பெருமாள் ஆகட்டும், எல்லா சிவன் கோவில் ஆகட்டும், முருகர் கோவில் ஆகட்டும், காமாட்சி அம்பாள் கோவில் ஆகட்டும், இருக்கக்கூடிய ஆண் தெய்வங்களுக்கு இப்படிதான் வஸ்திரம் கட்டுவாங்க. இது இப்படி தொங்கக்கூடது ஜென்ரலா இப்படி இருக்கிறதுக்கு பேரு காஞ்சிபுரம் ஸ்டைல்னு பேரு. இதே வஸ்திரத்தை, இந்த தொங்கக்கூடிய வஸ்திரத்தை இப்படி நல்லா பிரிச்சு விட்டு நல்லா ஒரு ஒரு ரெண்டு பக்கம் ரெண்டு ஒரு ரக்க மாதிரி நல்லா இப்படி பண்ணி விட்டுட்டு
இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கு. இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா விரிஞ்சு வஸ்திரம் இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலி மேல்கோட்டை ஸ்டைல்னு பேரு. கர்நாடகால மாண்டியால மேல்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க. சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மேல்கோட்டை ஸ்டைல். சரியா? இது வந்து பேசிக்கா நம்ம வஸ்திரம் கட்டக்கூடியதான ஸ்டைல். இது போக வேற எப்படி இன்னொன்னு ரொம்ப காமனா பேசிக்கா எப்படி கட்டலாம் அப்படின்னு நான் இன்னொரு ஸ்டைல் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ தேங்க்யூ. அதே சேம் ஃபார்மேட் இந்த மாதிரி வஸ்திரத்தை நான் ரெண்டா மடிச்சுட்டு இருக்கேன். ரெண்டா மடிச்சுட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்து வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா This is a center point of this cloth. நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை இந்த டெய்டியோடையதான சென்டர் பேக் சென்டர் நான் வைக்க போறேன். வச்சாச்சு. ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா சென்டர் போட்டு நம்ம எடுத்துக்க போறோம். சென்டர் போட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. வந்த உடனே என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மூணு விரலால இதை இப்படி புடிச்சு இப்படி ஒரு நேர்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கீழே நமக்கு டவல் கட்டின ஃபார்மேட் வரும். கீழே நம்ம முதல்ல பண்ணது வி ஃபார்மேட் வந்திருக்கும், இப்படி வி மாதிரி வந்திருக்கும். பட் இது வந்து டவல் கட்டின ஃபார்மேட். இது இந்த மாதிரி வந்துடும். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்ல ஆப்போசிட் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா? ஆப்போசிட் போட் கொண்டு வந்ததை இந்த மாதிரி கை மேல முதல்ல நம்ம போட்டது மேல ரெண்டு கையில போட்டிருந்தோம். இப்ப போட்டிருக்கிறது கீழே ரெண்டு கையில போட்டிருக்கோம். அபயஹஸ்தத்திலயும் வரதஹஸ்தத்திலயும் போட்டிருக்கோம். இது எப்ப இந்த மாதிரி அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா இது வந்து அபிஷேகம் டைம்ல பண்ணக்கூடியதான அலங்காரம். அபிஷேகத்துக்கு இப்படிதான் கட்டணும். திருமஞ்சனம் பண்ணும்போது வஸ்திரம் இப்படிதான் கட்டணும். திருமஞ்சனம் பண்ணும்போது மேல போடக்கூடாது, கீழேதான் போடணும் திருமஞ்சனம் பண்ணும்போது. சோ இப்படிதான் இருக்கணும். இது பேசிக்கா. ஏன்னா குளிக்கும் போது டவல் கட்டிட்டு குளிக்கிறதுன்னு பழக்கத்துல உண்டு. அதனால இந்த மாதிரி சேம் டவல் மாதிரி அவங்களுக்கு வந்து வேஷ்டி மாதிரி இல்லாம கச்சோ மாதிரி இல்லாம ஒரு டவல் மாதிரி கட்டி விட்டு இந்த மாதிரி நார்மலா மேல் பக்கத்துல இருந்து இப்படி போட்டுக்கிறது. திஸ் இஸ் ஒன் ஸ்டைல். ஓகேவா? இது போக இதாச்சுன்னா தென் இதை இப்படியே கழட்டி எடுத்திருக்கோம் இல்லையா? அதை சேம் எதுவுமே பண்ணல, கையில போட்டதே எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை சுத்து சுத்தி நல்லா பார்டர் அழகா பார்டர் தெரியற மாதிரி இந்த ஃபார் இந்த ஸ்டிச் இப்படி பண்ணி அதை இப்படியும் அகெயின் மேல போடாம கீழே கொண்டு வந்துட்டு டைட் பண்ணி பின்னாடி ஒரு முடி போட்டுடணும். பின்னாடி ஜென்ரலா இப்படி ஒரு முடி போட்டுட்டீங்க அப்படின்னா முன்னாடி இந்த மாதிரி வந்துடும். சோ அப்ப மேல அங்கவஸ்திரம் கட்டி விட்டா மாதிரி ஆயிடும். இது பார்டர் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு சரியா தெரியல. பார்டர் இருந்ததுன்னா கரெக்டா தெரியும் உங்களுக்கு. சோ மேல ஒரு அங்கவஸ்திரம், கீழே ஒரு வேஷ்டி, நார்மலா ஒரு பிரம்மச்சாரி வேஷ்டி கட்டுற மாதிரி நம்மளால இந்த அலங்காரம் பண்ண முடியும். கச்சம் வந்து ஆக்சுவலி பஞ்சகச்சம் வந்து கல்யாணமானா கட்டுவாங்க இல்லையா? இந்த பிரம்மச்சாரி வேஷ்டிங்கிறது சாதாரண வேஷ்டி. சோ சாதாரண வேஷ்டி கட்டி மேல ஒரு துண்டு கட்டின மாதிரி நம்மளால இது பண்ண முடியும். பண்ணிட்டு அட் சேம் டைம் இன்னொரு வஸ்திரத்தை எடுத்து இந்த மாதிரி மேல எப்படி போட்டாலும் போட்டுக்கலாம். நம்ம சௌரியம் தான், இப்படி போட்டுக்கலாம். ஆர் இதர் இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி குறுக்கில் இப்படி விடலாம். நம்ம இஷ்டம் தான், இதெல்லாம் எப்படி ஒன்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் பேசிக் இது வந்து இந்த மாதிரி வேஷ்டி வந்து கட்டி விட்டுறது. நான் அகெயின் உங்களுக்கு ரொம்ப நார்மலா காமனா கட்டின அலங்காரம், காமனா எப்பயும் வீட்டுல இருக்கும்போது பண்ற அலங்காரம் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நல்லா ஒரு முறை வந்து கவனிச்சுக்கோங்க. இப்படி ஜென்ரலா ஒரு சென்டர் பாயிண்ட் கொண்டு வர போறோம். கொண்டு வந்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்த சென்டர் நம்ம புடிச்சுக்கலாம். புடிச்சிட்டு இப்படி ஒரு சின்னதா ஒரு ஒரே ஒரு முறுக்கல்
ரைட்ல இருக்கிறது லெப்ட்ல போனோம், லெப்ட்ல இருக்கிறது ரைட்ல போனோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. முறுக்கியாச்சா? முறுக்கினதுக்கு பின்னாடி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ லெப்ட்ல இருந்து ரைட் கொண்டு போய் அந்த வஸ்திரம் மேல வந்திருக்கு இல்லையா, அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெப்ட் காலுக்குள்ள விட போறோம். லெப்ட் காலுக்குள்ள விட்டு அதை இப்படி நல்லா சுத்தி அதை கொண்டு வந்து எடுத்துட்டு வந்து மேல வச்சிட போறோம், இந்த ரைட் கார்னர் வச்சிட போறோம். அதே மாதிரி லெப்ட்ல இருந்து ரைட்டு கொண்டு போனது தொங்கிட்டு இருக்கும், அதை இந்த மாதிரி மறுபடியும் ரைட் கால்குள்ள கொடுத்து அதை இப்படி திருப்பி எடுத்துட்டு வந்து இப்படி கொடுத்தோம் அப்படின்னா, இட் இஸ் லைக் ஃபேண்ட் ஃபார்மேட், ஒரு ஃபேண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து அது வந்து செட்டில் ஆயிடும். வஸ்திரம் கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் கூட்டம் கூட நம்ம பின்னாடி வரைக்கும் கொண்டு போகலாம். இது வந்து ஒரு ஃபேண்ட் மாதிரி, இது நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடியும் தூக்குற மாதிரி ஒரு ஃபேண்ட் மாதிரி இருக்கும், அட் சேம் டைம் பின்னாடி பாத்தீங்கன்னாலும் ஒரு ஃபேண்ட் போட்டுருக்கா மாதிரி, ரெண்டு பக்கமும் ஃபேண்ட் போட்டுருக்கா மாதிரி நமக்கு வந்து லுக் வந்துடும். இது பார்டர்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதோட இதான விசிபிள் கரெக்டா தெரியும். பார்டரோட இருக்கும்பொழுது பார்டர் வர இடம் நமக்கு வந்து ஃபேண்ட் மாதிரி கரெக்டா தெரியும். இது ஒரு ஃபார்மேட், இதுதான் நான் பண்ணும்போது கட் ஆயிடுச்சு, இது ஒரு ஃபார்மேட். அண்ட் பேசிக் இன்னொரு ஒரு ஸ்டைல் உண்டு, அந்த ஸ்டைல் என்ன அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கணும், வஸ்திரத்தை எடுத்து இந்த கார்னர் வச்சுக்கணும், இதை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி லெப்ட்ல கொண்டு வந்து இதை இப்படி உள்ள விட்டுடணும், உள்ள விட்டுட்டு கீழே வரைக்கும் கொண்டு வந்து அகெயின் இங்கிருந்து மறுபடியும் மேல வரைக்கும் இப்படி கொண்டு போய் இதை இப்படி மறுபடியும் இந்த மேல கொண்டு வந்து இப்போ இது பின்னாலையும் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு, அட் சேம் டைம் முன்னாலையும் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. இது ஜென்ரலா ரொம்ப ஈஸியா கட்டுறது, இருக்கிற வஸ்திரத்தை வச்சு அப்படியே ஈஸியா ஃபுல்லா சுத்தி 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 கட்டுறது. இது இது வந்து சைஸ் தேவையில்லை, அளவு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. மிச்சம் இருக்கிறது இந்த மாதிரி சைட்ல கொடுத்துடலாம், இல்ல பேக்ல கொடுத்துடலாம், இல்ல கை மேல இப்படி சைட்ல போட்டுடலாம், அது ஒரு ஸ்டைல். சோ இன்னைக்கு வந்து பேசிக்கா நான் உங்களுக்கு ஒரு மூணு நாலு ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன், பேசிக் நார்மல் கிளாத்ல எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் ஸ்டைல் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்னா, நாளைக்கு என்ன உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் அப்படின்னா, மார்பிளா இருக்கு இல்லையா, இப்ப மார்பெல்லாம் எப்படி மறைக்கிறது, இந்த கையெல்லாம் எப்படி மறைக்கிறது, ஏன்னா இதுக்குலாம் நம்ம ட்ரெஸ் பண்ணணும் இல்லையா, எப்படி இந்த கை எப்படி மறைக்கிறது, மார்பிதத்துல மார்புகளை எப்படி மறைக்கிறது இப்படிங்கிறத பத்தியும், தலைக்கு எப்படி வந்து கொண்டை போடணும் அப்படிங்கறத பத்தியும் வந்து நாளையோட கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பாக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இந்த பேசிக் நீட் ஆஃப் கிளாத்ஸ், அப்புறம் சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் கிளாத். இப்ப இங்க ரோஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, பிங்க் எடுத்திருக்கேன்னா, இந்த பிங்க்கு கான்ட்ராஸ்டா இங்க ஏதாச்சும் ஒரு கலர், ஒரு ப்ளூவோ ஒரு ஆரஞ்சோ ஒரு எல்லோவோ ஏதோ ஒரு கலர், பிங்க்கு கான்ட்ராஸ்டா ஒரு கலர், அந்த மாதிரி ஒரு கலர் வஸ்திரம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா
தலைக்கு சுத்துறதுக்கு கொஞ்சம் பிளாக் கலர் கிளாத், பிளாக் கலர் கிளாத் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா சௌரி முடி இருந்தால் சௌரி முடி, இப்போ அது வந்து சௌரி முடி வந்து நம்ம யூஸ் பண்றது சுவாமிக்கு யூஸ் பண்ணக்கூடாது, சாமிக்கு யூஸ் பண்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால சுவாமிக்குன்னு தனியா ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும் சௌரி முடி. அது கடைகள்ல நிறைய கிடைக்குது, சென்னை போனோம்னா பிராட்வேல நிறைய நமக்கு கிடைக்குது, அந்த மாதிரி வந்து ஃபைபர்ல நமக்கு நிறைய வந்து கிடைக்குது. அப்படி இல்லைன்னா சௌரி சௌரி இதுவும் கிடைச்சா கூட நம்ம ஃபைன், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் சுவாமிக்குங்கிறது தனியா யூஸ் பண்றதுக்கு, எந்த ஒரு வஸ்துமே சுவாமிக்குன்னு தனியா யூஸ் பண்ண பழகிக்கணும். இப்ப பெருமா இப்ப லைக் இவருக்கு யூஸ் பண்ற வஸ்திரத்தை நம்ம விளக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, இவருக்கு கட்டின வஸ்திரத்தை நம்ம விளக்கு விளக்குற கை என்ன துடைக்கிறது, அப்புறம் வந்து வேற ஏதாச்சும் யூஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப அம்பாளுக்கு ஒரு வஸ்திரம் யூஸ் பண்றீங்கன்னா அது அம்பாளுக்கு மட்டும் முடிஞ்ச மட்டும் யூஸ் பண்ணணும், சிவனுக்கு ஒரு வஸ்திரம் யூஸ் பண்றீங்கன்னா அது முடிஞ்ச மட்டும் சிவனுக்கு மட்டும் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இப்ப பெருமாளுக்கு ஒரு வஸ்திரம் யூஸ் பண்றீங்கன்னா முடிஞ்ச மட்டும் பெருமாளுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். முருகருக்கு யூஸ் பண்ணீங்க லைக் அவங்களோட ட்ரெஸ் வந்து மாத்திக்க கூடாது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் நம்ம அவங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி அது ரெடிமேடா பண்ணி வச்சிருப்போம். அப்படின்னும் போது நீங்க மாத்தி மாத்தி கட்டினீங்க அப்படின்னா ஷஃபல் ஆகும், கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால முடிஞ்ச மட்டும் அந்த மாதிரி மாத்தாம அவங்க அவங்களோடது அவங்க அவங்க வச்சு கட்டுற மாதிரி ப்ராக்டிஸ் ஐ மீன் ஃபார்மேட் கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி போட்டுட்டு லைக் இப்படி ஒரு அங்க வஸ்திரம் முடிஞ்சு போச்சு, சரியா? சோ நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம ஃபர்தரா இந்த மேல் அலங்காரம்லாம் எப்படி பண்றது, நெஞ்ச மார்பெல்லாம் எப்படி மறைக்கிறது, திரு மார்பெல்லாம் எப்படி மறைக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம், சரிங்களா? ஐயா, அந்த ஜுவல்லரிஸ் கூட கடவுளுக்குள்ள மாத்திக்க கூடாதா? இப்ப நம்ம சிவனுக்கு போடுறது, அம்பாளுக்கு போடுறது, ஆக்சுவலி வந்து உங்ககிட்ட ப்ராப்பரா செட் இல்ல அப்படின்னா மாத்திக்கலாம். இப்ப என்கிட்ட ஒரே செட்டு தான் இருக்கு அப்படின்னா மாத்திக்கலாம், நம்ம ஒரே மாதிரிதான் நகை வச்சுருக்கேன்னா மாத்திக்கலாம். ஆனா முடிஞ்ச மட்டும் இப்ப அம்பாளுக்கு சாத்துற நகை பொதுவா, ஐ மீன் பெண் கடவுள்களுக்கு சாத்துற நகை பொதுவா ஆண் கடவுள்களுக்கு சாத்த முடியாது, ஆண் கடவுள்களுக்கு சாத்துற நகை பொதுவா பெண் கடவுள்களுக்கு சாத்த முடியாது. காரணம் என்ன, அந்த ஸ்டைல் உண்டு. இப்போ பெண் கடவுள்களுக்கு அந்த நெஞ்ச மார்பில சாத்தக்கூடியதான திருவாபரணங்கள் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ரவுண்டட் கேக்குதா? பொதுவா பெண் கடவுள்களுக்கு பண்ணக்கூடியதான திருவாபரணங்களோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும், ஆண் கடவுள்களுக்கு பண்ணக்கூடியதான திருவாபரணம் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும், கொஞ்சம் நல்ல விசிபிளா நல்ல காத்திரமா இருக்கும் ஆண் கடவுள்களுக்கு பண்ணக்கூடியதான திருவாபரணங்கள். என்ன ஆயிடும் அப்படின்னா மாத்தலாம். இப்ப நான் வந்து ஒரு பெருமாளுக்கு சத்திரத்தை கொண்டு போய் தாயாருக்கோ இல்ல சிவனுக்கு சத்திரத்தை கொண்டு போய் அம்பாளுக்கோ நம்ம சாத்தணும் அப்படின்னா அவங்களுடைய அந்த பெண்மை தன்மை வந்து கொஞ்சம் ஒரு ஆண் தன்மை மாதிரி முகத்துல காமிச்சு கொடுத்துரும், அந்த ஒரு கம்பீரத்தை காமிச்சு கொடுத்துரும் முகத்துல. சோ அந்த அந்த இது அந்த ஸ்டைல நம்ம கொண்டு வர்றதுக்காக தான் சின்ன சின்ன திருவாபரணங்கள். ஏன்னா அம்பாளுக்கு வந்து நம்ம அழகுபடுத்துறதே வஸ்திரம் சாத்தி தான் அழகுபடுத்த முடியும், சேலை விதவிதமான சேலைகள் கட்டி தான் அழகுபடுத்த முடியும். அப்ப நிறைய திருவாபரணம் சாத்தி நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சேலை கட்ட அழகு நமக்கு மறைஞ்சு போயிடும். அப்போ யாருக்கு என்ன சாத்திருக்குன்னு தெரியாது, இவர் இப்படிதான் சாத்தினுக்காரு அவங்களும் அப்படிதான் சாத்தின போது அது ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமா போயிடும். அதனாலதான் ஆண் கடவுளர்களுக்கு பெரிய திருவாபரணமும் பெண் கடவுளர்களுக்கு சின்ன சின்ன திருவாபரணமும் சாத்துறதுங்கிறது அலங்கார கிரியால ஒரு ஒரு மெத்தட் அது உண்டு. சோ நம்ம வீடுகள்ல பண்ணும்போது என்னால இவ்வளவு ப்ராப்பரா எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம். ஆனா முடிஞ்ச மட்டும் அதுக்குன்னு தனியா வச்சுக்கிறது நல்லது, அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.